உச்சி வெயில்ல நிக்க வச்சு உள்ளங்காலில் தீ மூட்டினாலும் இது பாலா படண்டா, சாவேண்டா, நல்லா சாவேண்டா என்று வெறி பிடித்த மாதிரி கஷ்டப்படுவதற்கு கோடம்பாகத்தில் முன்னணி ஹீரோக்கள் கூட தயார். விக்ரம், சூர்யா, அதர்வா, ஆர்யா, விசாலி என்று இதற்கு முன் வருப்பட்ட ஹீரோக்கள் லிஸ்டில் தன்னையும் நேற்று முதல் இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ். வாழை இலையை வதக்கி அதை அந்த வாழை இலையிலேயே வைத்து பரிமாறி வரும் டைரக்டர் பாலா மேலும் ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா மனப்பான்மையுடன் நடந்து கொள்வாரா, அல்லது வழக்கத்திற்கு மாறாக மென்மையாக நடந்து கொள்வாரா என்கிற டவுட்டுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை அப்படி. சுமார் 30 வருடங்களுக்கு முன் தன் அக்கால் மற்றும் நெருங்கிய உறவினர்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 9 கொலை செய்து ஆயுள் தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வந்த ஜெயபிரகாஷ் என்பவரின் கதையை தான் படமாக எடுக்கப் போகிறாராம் அவர். இந்த கொலை சம்பவம் நடந்த இடம் விருகம்பாக்கம். தற்போது வெளியே வந்தாலும் யாருக்கும் தன் முகம் தெரியாத அளவுக்கு குழந்தை குட்டிகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் அந்த முன்னாள் குற்றவாளி. பாலா அவரை சந்தித்தாரா அல்லது சந்திக்காமலேயே இந்த கதையை உருவாக்கினாரா என்பதையெல்லாம் துருவி துருவி தேடினால் விடை கிடைக்க கூடும். சுருக்கமாக சொன்னா, ஜெயபிரகாஷ் பாத்திரத்துல ஜிவி பிரகாஷ். என்ன பொருத்தம் இப்பொருத்தம்?